Hi student, this is Silambo Max Tuition 12th standard example 12.9. Verify closer property, commutative property, associative property, existence of identity and existence of inverse for the operation addition modulo 5 on Z5 using the corresponding of addition modulo 5 nu ketirukanga. See Tamil la mattu kootal 5 seyali attavanaiyai payanpaduthi ganam Z5 in meedhu இங்க மட்டு ஐந்தின் என்ற செயலுக்கு அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு மற்றும் எதிர்மறை பண்பு ஆகியவை சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சி சொல்யூஷன். இங்க அடிஷன் மாடலோ 5, ஏதாச்சும் ஒரு 2 நம்பரை நாங்கள் லெட் ஏ பிளஸ் பி இதை ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் அவுட்கம்ஸ் கிடைக்கும். அந்த அவுட்கம்ஸை நம்ம 5 டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் கிடைக்கிற ரிமைண்டர் ஒன்று 0 இருக்கலாம், இல்லைனா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்லைனா 4 இருக்கலாம். ஓகே, ஸோ இது மட்டும் தான் நமக்கு பாசிபிலிட்டிஸ். அதாவது இங்கே அடிஷன் மாடலோ 5னா நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் 0, 1, 2 அப் டூ, இந்த இடத்துல 5னா இங்கே 4 ஹோல்ட் ஆகிடும். ஒருவேளை இந்த பிளேஸில் நமக்கு அடிஷன் மாடலோ என்னென்னா ரிமைண்டர்ஸ் 0, 1, 2 அப் டூ n-1, அதாவது என்னென்னா என்னுக்கு முன்னாடி டேர்ம் வரைக்கும், லைக் அதே மாதிரி 5 இருக்கும்போது 5 முன்னாடி இருக்கிற வரைக்கும் அதுக்கான ரிமைண்டர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேசஸில் தான் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிமைண்டர்ஸ் ரைட் பண்ணிடலாம். ஸோ ரிமைண்டர்ஸ் நமக்கு 0, 1, 2, 3, 4 இதை நம்ம கிளாஸஸில் ரைட் பண்ணணும். எனிவே இங்கே அடிஷன் மாடலோ 5 Z5 is equal to, இதை கிளாஸஸில் ரைட் பண்ணோம். இங்கே கிளாஸஸ் 0, கிளாஸஸ் 1 தான் இதை நம்ம ரைட் பண்ணோம். கிளாஸஸ் 2, கிளாஸஸ் 3, கிளாஸஸ் 4. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இப்போது டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கே அடிஷன் மாடலோ 5, இந்த பிளேஸில் 0, 1, 2, 3, 4. சி நம்ம இங்கே ரிமைண்டர்ஸை தான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த பிளேஸ்லேயும் இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடிஷன்னா இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 0 + 0, சி இது ரெண்டும் ஆட் பண்ணணும். 0 + 0 = 0, அடுத்து 0 + 1 = 1. ஸோ எனிவே இது எல்லாமே 0 கிட்ட ஆட் பண்ணும்போது இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அது ஆஸ் இட் இஸ் வந்துடும். ஓகே, அடுத்து இங்கே 1 + 0 நமக்கு 1 கிடைக்கும். 1 + 1 = 2, 1 + 2 = 3, 1 + 3 = 4, இங்கே 1 + 4 = 5. ஸோ 5 வந்து 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த பாக்ஸஸில் எல்லாமே நம்ம ரிமைண்டர்ஸை தான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ 0 + 2 + 0 = 2, அடுத்து 2 + 1 = 3, 2 + 2 = 4, 2 + 3 = 5. 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கும். அடுத்து 2 + 4 = 6. ஸோ 6 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு 1 கிடைக்கும். அடுத்து 3 + 0 = 3, 3 + 1 = 4, 3 + 2 = 5. ஸோ 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0, இங்கே 6 கிடைக்கும். 6 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1. அடுத்து 3 + 4 = 7, 7 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2. அடுத்து 4 + 0 = 4, 4 + 1 = 5. ஸோ 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0, இங்கே 4 + 2 = 6, அப்போ 5 டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் 1. இங்கே 7 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2. இங்கே 8 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3. ஓகே, ஸோ டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு டெரிவ் பண்ண போகிறது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சி இந்த ஃபார்ம் பண்ண டேபிள் இந்த Z5 தாண்டி நம்ம எந்த வேல்யூமே இதில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலை. அண்ட் ஒன் மோர், ஒரு பாக்ஸில் ஒரு எலிமெண்ட்டுக்கு மேலேயும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலை. அதாவது யூஸ்வலாக நான் ஒரு ஆப்ரேஷன் இங்கே ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா 2 எலிமெண்ட்ஸ் ரெக்வயர். ஸோ இதை அண்டர் ஆப்ரேஷன் ஏ ஸ்டார் பிக்குள்ளே கொண்டு போகும்போது த ரெஸ்பெக்டிவ் எஸ் இந்த பிளேஸில் ஏபின்றதும் எஸ்லேருந்து எடுத்தோம்னா இதுக்கான ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்கம்ஸும் அதே செட் எஸ்க்குள்ளே இருக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபை இருக்குது. பாருங்கள், Z5 இருந்து தான் இந்த கிளாஸஸ் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் ஒரு ஒரு பாக்ஸ்லையும் ஒரு எலிமெண்ட்டுக்கு மேலே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணாமலேயும் இருக்கும். ஸோ அதனால் இந்த அடிஷன் மாடுலோ 5 வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ சின்ஸ் ஈச் பாக்ஸ் இன் த டேபிள் இஸ் ஃபில்ட் பை only exactly one element. Okay, see அதுவும் எதுலேருந்து பார்க்கும்போது இந்த Z ஃபைல்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டோம். அடுத்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம சொல்லிடலாம். த அவுட்புட் ஏ அடிஷன் மாடுலோ 5B is unique என்றது இதுலேருந்து கிளியர். ஓகே, ஸோ இதை நம்ம ஜென்ரல் கான்செப்டாக சொல்லணும்னா ஏ அடிஷன் மாடலோ 5B விச் இஸ் பிலாங்ஸ் டு இந்த இசட் ஃபைவ்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதில் இருந்து இங்கே அடிஷன் மாடலோ 5 இஸ் ஏ பைனரி ஆன் இசட் ஃபைவ். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நான் இந்த பிளேஸில் நான் ஜென்ரல் கான்செப்ட் ஃபஸ்ட் பார்ட் ரைட் பண்ணுறேன். அதாவது ஏ அடிஷன் மாடலோ 5Bயாக இருந்தாலும் இதுக்கான ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போது, பி அடிஷன் மாடலோ 5Aவாக இருந்தாலும் இதுக்கான அவுட்கம்ஸ் வந்து நமக்கு இசட் ஃபைவ்லேருந்தே வரணும். அண்ட் ஒன் மோர், இது ஈக்குவலாக இருக்கணும். இந்த கண்டிஷனை நம்ம ஜென்ரலாக தான் சால்வ் பண்ணணும். அதனால் நான் இதை டேக்கனாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை ஜென்ரல் சொல்யூஷனை சொல்கிறதுக்கு நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் த டேபிள். எனிவே நான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சூஸ் பண்ண போகிறது இங்கே 1 இந்த பிளேஸ்லேயோ நான் 2 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இங்கே கிளாஸ் 1 அடிஷன் மாடலோ 5 கிளாஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இதுக்கான ஆர்டர் சேஞ்ச் கிளாஸ் 2 அடிஷன் மாடலோ 5 கிளாஸ் 1. ஓகே, சி இதுக்கான அடிஷன் கிளாஸ் 3 ரைட் சைட்லேயும் நமக்கு கிடைக்கிறது கிளாஸ் 3 தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு இதிலிருந்து இந்த காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதுக்கான ஷார்ட்கட்டாக தான் நமக்கு இந்த டேபிளில் இந்த டைகோனலை கொடுத்துருக்காங்க. சி இந்த பிளேஸில் நம்ம இப்போது ஆட் பண்ணது 1, 2 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச அவுட்கம் 3. அதே மாதிரி இப்போ இதுக்கான ஆர்டரை சேஞ்ச் பண்ணி இந்த பிளேஸில் 1 இந்த பிளேஸில் 2 எடுத்தாலும் இதுக்கான அவுட்கம்ஸ் இங்கே 3 இருக்குது. அப்சர்வ் திஸ், இந்த பிளேஸும் இந்த பிளேஸும் சிமெட்ரிக்கலி த மெயின் டைகோனல். லைக் இதே மாதிரி நம்ம வேறு ஒன்று சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் 2 சூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் 3 சூஸ் பண்ணுறேன். இப்போ 2 + 3 நமக்கு கிடைக்கிற அவுட்கம்ஸ் வந்து 0. இப்போ இதே கேஸை இங்கே ரிவர்ஸில் பார்க்கும்போது, இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 3 எடுத்தோன்னா இதுக்கான அவுட்கம்ஸ் வந்து இங்கேயும் 0 தான் இருக்குது. அதனால் இந்த மெயின் டைகோனலுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும் டேபிள்லேருந்து நமக்கு கிளியர் ஆகிருக்கு. ஓகே, எனிவே இதில் இருந்து த என்ட்ரிஸ் ஆர் symmetrically placed with respect to the main diagonal. Okay, இதுக்கான ஜெனரல் கேஸ் ஏ அடிஷன் மாடலோ 5B விச் இஸ் ஈக்குவல் டு பி அடிஷன் மாடலோ 5Aன்றது கிளியர். அண்ட் இந்த பிளேஸில் இது ரெண்டுமே நமக்கு இந்த இசட் ஃபைவ்லிருந்து இருக்குன்றதும் கிளியர். ஸோ இதில் இருந்து இங்கே அடிஷன் மாடலோ 5 ஆஸ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லிடலாம். ஆன் இசட் ஃபைவ். ஓகே, தேர்ட் ஒன் அசோசியேட்டிவ். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக டேபிள்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம இங்கே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் ஜென்ரல் கான்செப்ட் ரைட் பண்ணிடுறேன். லெட் இங்கே ஏ அடிஷன் மாடலோ 5B அடிஷன் மாடலோ 5C இஸ் ஈக்குவல் டு ஏ அடிஷன் மாடலோ 5B அடிஷன் மாடலோ 5C. ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம், அடுத்து இந்த 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம். இங்கே நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கிளாஸ் 1 அடிஷன் மாடலோ 5 கிளாஸ் 2 அடிஷன் மாடலோ 5 கிளாஸ் 3 இஸ் ஈக்குவல் டு
இங்கேயும் கிளாஸ் ஒன் அடிஷன் மாடல் ஆஃப் ஃபைவ், கிளாஸ் டூ அடிஷன் மாடல் ஆஃப் ஃபைவ், கிளாஸ் த்ரீ. இங்கே ப்ராக்கெட் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சி ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணோன்னா நமக்கு கிளாஸ் த்ரீ கிடைக்கும். அடிஷன் மாடல் ஆஃப் ஃபைவ் இந்த இடத்துல கிளாஸ் த்ரீ ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு பிளேஸில் இந்த கிளாஸ் ஒன் ஆஸ் இட் இஸ் அடிஷன் மாடல் ஆஃப் ஃபைவ். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அவுட்கம் வந்து ஃபைவ் கிடைக்கும். ஃபைவை ஃபைவால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் ஜீரோ. ஸோ நம்ம ஜீரோவை தான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போது லெஃப்ட் சைடில் த்ரீ ப்ளஸ் த்ரீனா சிக்ஸ். இப்போது சிக்ஸை நம்ம ஃபைவால் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் நமக்கு ஒன் கிடைக்கும். இங்கே ரைட் சைட்லேயும் நமக்கு ஒன் தான் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்சர்வ் திஸ். இங்கே ஏ அடிஷன் மாடலோ ஃபைவ் பி ப்ளஸ் அடிஷன் மாடலோ ஃபைவ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ அடிஷன் மாடலோ ஃபைவ் பி அடிஷன் மாடலோ ஃபைவ் சி. இது நமக்கு ஈக்குவலாக கிடைச்சதுனால இந்த எக்ஸாம்பிளில் இருந்து இங்கே அடிஷன் மாடலோ ஃபைவ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆன் இசட் ஃபைவ்னு சொல்லிடலாம். ஸோ இந்த இசட் ஃபைவ் எப்படி நம்ம சொன்னோம்னா இங்கே கிடைச்ச அவுட்கமுமே நமக்கு இந்த டேபிளில் தான் லிஸ்ட் அவுட்டில் இருக்குது. பாருங்கள், இதுக்குள்ளே தான் நமக்கு இருக்குது வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம எக்ஸ்டர்னல் வேல்யூஸை இதில் லிஸ்ட் அவுட் பண்ணலை, அதனால் இது சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, ஃபோர்த் ஒன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. சி, ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எலிமெண்ட் இருந்தாலே எனாஃப். இந்த பிளேஸில் நான் ஜென்ரல் கான்செப்ட் ரைட் பண்ணுறேன். எனவே லெட் இங்கே ஏ அடிஷன் மாடலோ ஃபைவ் ஐடென்டிட்டி இ இஸ் ஈக்குவல் டு இ அடிஷன் மாடலோ ஃபைவ். இங்கே எலிமெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு அவுட்கம்ஸ் ஏ வரணும். இந்த பிளேஸில் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு கிளாஸ் வேல்யூவை சூஸ் பண்ணுறேன். நான் இங்கே கிளாஸ் ஒன் எடுக்கிறேன். அடிஷன் மாடலோ ஃபைவ் இங்கே இக்கான வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். இங்கே இ அடிஷன் மாடலோ ஃபைவ் கிளாஸ் வேல்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் வேல்யூ ஒன் வரணும். இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ ஈக்கு நம்ம என்ன வேல்யூ இங்கே புட் பண்ணும்போது நமக்கு சேம் இதே வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம ஃப்ரம் டேபிள்லேருந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த பிளேஸில் கிளாஸ் வேல்யூ ஒன் சூஸ் பண்ணேன். அப்போது எனக்கு இதே அவுட்கம்ஸ் கிடைக்கணும்னா எனக்கு இந்த ரோலை சி இதை நான் அலைன் பண்ணி காட்டுறேன். இந்த ரோலை நமக்கு அதே ஒன் அவுட்கம்ஸ் வரணும். ஸோ அது எந்த பிளேஸில் இருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு ஜீரோ புட் பண்ணும்போது. இப்போ நான் வேறு ஒரு எக்ஸாம்பிளை சூஸ் பண்ணி பார்க்குறேன். எனிவே இந்த பிளேஸில் நான் இங்கே ஒரு த்ரீ எடுக்கிறேன். இந்த லைனில் நமக்கு மறுபடியும் அவுட்கம்ஸ் வந்து த்ரீ தான் வரணும். சரி, அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கு அவுட்கம்ஸ் என்ன எதுலேருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது இந்த ஜீரோ கிட்ட ஆட் பண்ணும்போது தான் வந்தது. ஸோ கிளியர்லி ஃப்ரம் த டேபிள் இங்கே ஜீரோ கிட்ட ஆட் பண்ணும்போது தான் நம்ம என்ன வேல்யூ இன்புட் பண்ணுறோமோ அதே வேல்யூ அவுட்கம்ஸாக கிடைக்குது. ஓகே, இதை நம்ம டோட்டலாக இங்கே ரைட் பண்ணிடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லா வேல்யூக்கும் ரைட் பண்ணுறேன். இங்கே ஜீரோ அடுத்து ஒன். ஓகே, இங்கே அடிஷன் மாடலோ ஃபைவ். சி, இப்போது இந்த பிளேஸில் நம்ம கிளாஸ் ஜீரோவை ஆட் பண்ணும்போது தான் அவுட்கம் ஜீரோ கிடைக்குது. அதே கேஸ் இந்த பிளேஸில் நம்ம கிளாஸ் ஜீரோவை ஆட் பண்ணும்போது தான் இங்கே ஒன் கிடைக்குது. இந்த பிளேஸில் நம்ம கிளாஸ் ஜீரோவை ஆட் பண்ணும்போது தான் கிளாஸ் டூ கிடைக்குது. அடுத்து இந்த பிளேஸில் ஜீரோவை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இங்கே கிளாஸ் த்ரீ கிடைக்குது. அண்ட் ஃபைனலி இங்கேயும் கிளாஸ் ஜீரோ ஆட் பண்ணும்போது அவுட்கம் கிளாஸ் ஃபோர் கிடைக்குது. ஓகே, ஸோ இதுக்கான கன்வர்ஸும் நம்ம ரைட் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே ஏ அடிஷன் மாடலோ ஃபைவ் இ அடுத்து இ அடிஷன் மாடலோ ஏன்னு தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ எனவே இங்கே ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஜீரோன்றது கிளியர் பண்ணிட்டோம். இப்போ ஜீரோ கிட்ட நம்ம அடிஷன் மாடலோ ஃபைவ் ஜீரோ ஆட் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்கம் ஜீரோ. அடுத்து கிளாஸ் ஜீரோ கிட்ட அடிஷன் மாடலோ ஃபைவ் இங்கே ஒன் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்கம் கிளாஸ் ஒன். அடுத்து இங்கே ஜீரோ கிட்ட அடிஷன் மாடலோ ஃபைவ் டூ ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்கம் கிளாஸ் டூ. அடுத்து ஜீரோ கிட்ட இங்கே அடிஷன் மாடலோ ஃபைவ் கிளாஸ் த்ரீ ஆட் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்கம் வந்து கிளாஸ் த்ரீ. அடுத்து இங்கே ஜீரோ கிட்ட அடிஷன் மாடலோ ஃபைவ் கிளாஸ் ஃபோர் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்கம் கிளாஸ் ஃபோர். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இதிலிருந்து கிளியர் பண்ணோம். இதில் இருக்கிற ஏவும் விச் இஸ் பிலாங்ஸ் டு நமக்கு இந்த இசட் ஃபைவ்ன்றது கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ இதில் இருந்து இங்கே நம்ம ஏ அடிஷன் மாடலோ ஃபைவ் நாங்கள் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை ஜீரோன்னு புட் பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் ஜீரோ அடிஷன் மாடலோ ஃபைவ் ஏவாக இருந்ததுனாலும்
கிடைக்கிற அவுட்கம் வந்து ஏ விச் இஸ் பிலாங்ஸ் டு இசட் ஃபைவ்ன்றது கிளியர். ஸோ இதில் இருந்து நம்ம இங்கே சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ரிஷன் மாடல் ஆஃப் ஃபைவ் இஸ் சாட்டிஸ்ஃபைடு த ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஏ அடிஷன் மாடுலோ ஃபைவ் ஏ டேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் அடிஷன் மாடுலோ ஃபைவ் ஏவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற அவுட்கம்ஸ் வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஈயாக இருக்கணும். வி நோ தட் ஈன்றது ஜீரோன்றது இங்கே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே ஏ அடிஷன் மாடுலோ ஃபைவ் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் அடிஷன் மாடுலோ ஃபைவ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது கிளியர் ஆகணும். ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எனிவே இங்கே கிளாஸ் ஒன் எடுக்கிறேன். கிளாஸ் ஒன் அடிஷன் மாடுலோ ஃபைவ், இங்கே ஏ டேஸ்க்கான வேல்யூ தெரியாது. அடுத்து ஏ டேஸ் இங்கே அடிஷன் மாடுலோ ஃபைவ் கிளாஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரணும். இது எந்த வேல்யூ கிட்டே வரும் அப்படின்றத நம்ம டேபிள்லேருந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். அந்த சூஸ் பண்ண ஒன் இந்த பிளேஸில் இருக்குது. இப்போ இதுக்கிட்ட எந்த வேல்யூவை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற அவுட்கம் ஜீரோ வரும்னா, நான் இந்த பிளேஸில் இருக்கிற ஜீரோவை பார்க்கணும். அப்போ இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ இந்த ஃபோர். அப்போ ஒன்க்கான இன்வர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஃபோர். இதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜீரோஸையும் ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஜீரோ, அடுத்து செகண்ட் ரோவில் இங்கே ஜீரோ, தேர்ட் ரோவில் இந்த பிளேஸில் ஜீரோ, ஃபோர்த் ரோவில் இந்த பிளேஸில் ஜீரோ, ஃபிஃப்த் ரோவில் இந்த பிளேஸில் ஜீரோ. நவ் இங்கே ஜீரோக்கான இன்வர்ஸ் ஜீரோன்றது இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒன்றுக்கான இன்வர்ஸ் ஃபோர்ன்றது இப்போ நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள்லேருந்து ஃபைன் பண்ணிட்டோம். டூக்கான இன்வர்ஸ் த்ரீ, த்ரீக்கான இன்வர்ஸ் டூ, ஃபோருக்கான இன்வர்ஸ் ஒன்ன்றது இந்த டேபிள்லேருந்து நமக்கு கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் இங்கே ரைட் பண்ண போகிறேன். எனிவே ஃபஸ்ட்டு பார்ட் நான் ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸ் ஜீரோ அடிஷன் மாடுலோ ஃபைவ். ஓகே, அடுத்து இங்கே எந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்கம் வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஜீரோ கிடைக்கணும். இதுக்கான கன்வர்ஸும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரம் த டேபிளில் இருந்து ஜீரோவை நம்ம ஜீரோ கிட்ட ஆட் பண்ணும்போதே நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைச்சிது. ஒன்றை நம்ம ஃபோர் கிட்ட ஆட் பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைச்சிது. டூவை த்ரீ கிட்ட ஆட் பண்ணும்போது ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைச்சிது. த்ரீயை டூ கிட்ட ஆட் பண்ணும்போது ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைச்சிது. ஃபோரை ஒன் கிட்ட ஆட் பண்ணும்போது ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைச்சிது. அப்சர்வ் திஸ், இதில் நம்ம எடுத்துருக்கிற எல்லாமே நம்ம ஒரே ஒரு டைம் தான் எடுத்துருப்போம். அதே கேஸ் தான் இங்கேயும் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பிளேஸில் ஜீரோவை நம்ம ஜீரோ கிட்ட ஆட் பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். இந்த பிளேஸில் நம்ம ஃபோர் கிட்ட ஒன்னை ஆட் பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். இங்கே த்ரீ கிட்ட டூ ஆட் பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். இங்கே டூ கிட்ட த்ரீ ஆட் பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். இங்கே ஒன் கிட்ட ஃபோர் ஆட் பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும். சி, இந்த டேபிளில் இருந்து இவங்க கேட்ட ஃபைவ் க்வெஸ்சனுக்குமான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே,